கேட்க போறது நரசிம்ம அவதாரம். சொல்லுங்க அப்பா சொல்லுங்க. காசிப முனிவர், திதி இவங்க இந்த தம்பதிகளுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகள், இரண்டு அரக்கர்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இரண்யாட்சன், இரண்யகசிபு. இரண்யகசிபு, இரண்யாட்சன், இந்த ரெண்டு பேர்ல இரண்யாட்சனை வராக அவதாரத்துல திருமால் வதம் பண்ணிடுறாரு இல்லையா, இந்த செய்தி கேட்டு இரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வருது. இரண்யகசிபுவை இரண்யனும் சொல்லுவாங்க. இரண்யன் தான் தம்பி கொன்ன கோபத்தினால என்ன பண்ணுறான்னா, எல்லா அரக்கர்களையும் ஒன்று கூடுறான். ஒன்று கூட வச்சு, நீங்கள் எல்லாரையும், அந்தனர் தேவர்கள் எல்லாரையும் குடும்பப்படுத்துங்க அப்படின்னு கட்டளை போடுறான். இரண்யனுக்கு தான் தம்பியை கொன்ற திருமால் மீது எப்படின்னா நம்ம போர் தொடுக்கணும் அப்படின்னு ஆக்ரோஷமாக இருக்கான். இரண்யனுடைய கோபத்தையும் அவனுடைய செயல்பாடுகளையும் பார்த்த அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு பிள்ளைய பறி கொடுத்தோம், இவனும் இந்த மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, நீ மரணமில்லாத வாழ்க்கை வாழணும்னா நீ தவம் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்யன் யோசிக்கிறான், அம்மா சொல்கிறதும் சரிதான், நம்ம தவம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். மந்திரமலையை தேர்வு செய்து பெரிய நெருப்பு வளையம் மூட்டி அதுக்கு நடுவில் கால் கட்டவரில் மட்டும் நிலத்தில் ஊனி ஒத்த காலில் தவம் இருக்கிறான். குரமான தவத்தில் பல வருடங்கள் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறான் இரண்யன். இரண்யன் அந்த அக்னிக்கு நடுவில் தவம் இருக்கான் இல்லையா, அந்த அக்னியுடைய ஜுவாலையை வந்து சுற்றி இருக்கிற ஜீவராசிகளால் தாங்கிக்கவே முடியலையாம். உடனே தேவர்கள்லாம் போய் பிரம்மன் கிட்ட, இந்த இரண்யன் தவத்தை எப்படின்னா கலைங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு பிரம்மன் கிட்ட முறையீடு செய்கிறாங்க. உடனே பிரம்மனும் மந்திரமலையை நோக்கி வர்றாரு. இரண்யன் தவம் இருக்கிற இடத்துல வெறும் புதர்களாக மண்டி கிடக்குதான். இரண்யன் வந்து எலும்பும் தோலுமாக இருக்கிறாராம். பிரம்மன் இரண்யனை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவருடைய கமண்டலத்திலேருந்து தண்ணீர் எடுத்து இரண்யன் மேலே தெளிக்கிறாரு. இரண்யன் பழைய உருவத்துக்கு வந்துடுறான். பிரம்மனை நோக்கி வணங்குறான். வணங்கிட்டு வரம் கேட்குறான். எப்படி வரம் கேட்குறான்னா, உங்களோட எந்த படைப்பாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மனிதன், விலங்கு, பறவை, தாவரம் எந்த உயிரினத்தாலையும் மரணம் வரக்கூடாது. இரவுலையும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது. விண்ணிலையும் வரக்கூடாது, மண்ணிலையும் வரக்கூடாது. வீட்டிற்கு உள்ளேயும் மரணம் சம்பவிக்கக்கூடாது, வெளியேயும் வரக்கூடாது. அதே மாதிரி எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது. அதே மாதிரி உயிரற்ற பொருளாலும் வரக்கூடாது, உயிருள்ள பொருளாலையும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வரம் கேட்குறாரு. பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்றாங்க. பிரம்மா வரம் கொடுத்த உடனே இரண்யனுக்கு ரொம்ப கர்வம் அதிகமாயிடுது. அவன் என்ன பண்ணுறான், எல்லா அரக்கர்களையும் கூப்பிட்டு, தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் எல்லாரும் யாரும் நாராயண நமகன்லாம் சொல்லக்கூடாது, இரண்யாய நமகன் என்னுடைய நாமத்தை தான் எல்லாரும் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். இவன் வாங்கிய வரத்தால் ஈரேழு உலகத்தையும் இவன் தான் ஆட்சி புரிஞ்சு வரான். தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இரண்யனுக்கு போய் பிரம்மா இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இரண்யனால் அவதிப்படுற தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமால் கிட்ட போய், நீங்கள் தான் எங்களை எப்படின்னா இரண்யன் கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. திருமால் என்ன சொல்கிறாருன்னா, இரண்யனை சீக்கிரமாகவே நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு தேவர்கள்கிட்ட சொல்கிறார். அப்புறம் திருமால் என்ன சொல்கிறாருன்னா, இரண்யனுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னோட தீவிர பக்தனாக இருப்பான். அவனுடைய செய்கைகள்னால இரண்யன் கோபத்தோட உச்சி அடையும் போது நான் அங்கே அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு தேவர்கள்கிட்ட திருமால் சொல்கிறார். இதற்கிடையில் இரண்யகசிபின் மனைவி கயாது கர்ப்பமடைகிறாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச தேவர்கள்லாம் நாரதர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க.
நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, ஹிரண்யன் மனைவி உறங்குற நேரத்தில் வயிற்றில் இருக்கிற சிசுக்கிட்ட ஸ்ரீமன் நாராயணன் தான் ஈரேழு உலகத்துக்கும் கடவுள் அப்படின்னு போதிக்கிறார். ஹிரண்யனுக்கு குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தைக்கு பிரகலாதன்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தை பிரகலாதன் நல்லா வளர்ந்து வரான். அசுரகுரு சுக்கராச்சாரியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க, சண்டன் அமர்கண்ணு. அவங்க கிட்ட பிரகலாதனை கல்வி பயில்றதுக்கு ஹிரண்யன் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு நாள் ஹிரண்யன் பிரகலாதனை கூப்பிட்டு தம் அடியில் உட்கார வச்சுக்கிட்டு, இவ்வளோலாம் நீ படிச்சியே, என்ன சொல்லி தந்தாங்க, என்ன படித்த அப்படின்னு ஹிரண்யன் பிரகலாதனை கேட்குறான். அதுக்கு பிரகலாதன் என்ன சொல்கிறான், அப்பா இப்படி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது, நீங்கள் அதனால் ஒரு கேள்வி கேளுங்கப்பா அப்படின்னு பிரகலாதன் அப்பா கிட்டே சொல்கிறான். அதுக்கு ஹிரண்யன் என்ன கேட்குறான்னா, சரி நலம் தருவது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு பிரகலாதன் என்ன சொல்கிறானா, அதுக்கு பிரகலாதன் யாரெல்லாம் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஹரியே ஸ்ரீமன் நாராயணனே உண்மையானவர், அவரிடம் சரணடைஞ்சா அதுவே பாக்கியம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு நலம் தரும் அப்படின்னு பிரகலாதன் பதில் சொல்கிறான். உடனே ஹிரண்யனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. உடனே அவங்க கற்றுக் கொடுத்தாங்கல்ல அந்த ஆசிரியரை கூப்பிடுறாங்க, என்ன நீங்கள் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு பயங்கரமாக அவங்கக்கிட்ட சண்டை போடுறான் ஹிரண்யன். உடனே சுக்கராச்சாரியாரை கூப்பிட்டு அவரோட குருகுலத்துக்கு பிரகலாதனை அனுப்பி வைக்கிறான் ஹிரண்யன். சுக்கராச்சாரியார் அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கள்ல குருகுலத்தில், அவங்கக்கிட்டலாம் ஹிரண்யன் தான் கடவுள், ஹிரண்யாய நமக அப்படின்னு போதிச்சிட்ருக்கிறாரு. அதை பார்த்த பிரகலாதனுக்கு, குருவே என்ன சொல்கிறீங்க, ஸ்ரீமன் நாராயணன் தானே குரு, அவர் தானே கடவுள் எல்லாருக்கும், இந்த உலகத்துக்கே அவர் தானே கடவுள் அப்படின்னு சுக்கராச்சாரியார்கிட்ட பிரகலாதன் வாக்குவாதம் பண்ணுறான். குரு இல்லாத நேரத்தில் பிரகலாதன் என்ன பண்ணுறான், மற்ற குழந்தைங்கிட்டையும் எல்லார்கிட்டேயும் ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள், நாராயண நமக அப்படின்னு எல்லா குழந்தையும் சொல்ல வைக்கிறான் பிரகலாதன். இதை பார்த்துட்டு சுக்கராச்சாரியாரை வந்து ஓடி வர்றாரு, என்ன சொல்கிற நீ பிரகலாதா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றார். இந்த செய்தி ஹிரண்யன் காதுக்கும் போய் சேருது. நாம் எவ்வளோ எடுத்து சொல்லியும் இந்த பிரகலாதன் மாறவே மாட்டேங்கிறானே, ஹிரண்யாய நமகன் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு பிரகலாதன் மேலே ஹிரண்யனுக்கு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பால் இந்த குழந்தை இன்னைக்கு நமக்கு இனிமேல் வேண்டாம் அப்படின்ட்டு அவனை கொல்ல முயற்சி பண்ணுறான். ஹிரண்யன் பிரகலாதனை ஒரு யானைக்கு கிட்ட கொண்டு போயிட்டு யானை காலுக்கடியில் உட்கார வைக்கிறான். அந்த யானையை வச்சு அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த யானை அந்த குழந்தைய பிரகலாதனை எதுவுமே பண்ணலை. அடுத்து என்ன பண்ணுறான்னா, நிறைய விஷமான பாம்புகளுக்கு மத்தியில் கொண்டு போய் அந்த குழந்தைய உட்கார வைக்கிறாங்க. அந்த பாம்புகளும் அந்த குழந்தைய எதுவுமே பண்ணல. இதுலேயும் பிரகலாதன் எதுவுமே நடக்காமல் எழுந்து வரான். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹிரண்யன் யோசிக்கிறான். இப்போ ஹிரண்யனுக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவள் பேர் வந்து ஹோலிகான் பேர். அவளுக்கு என்னன்னா, நெருப்பே அவளை எதுவுமே செய்யாது, நெருப்பு தீண்டாத வரம் வாங்கியிருக்கிறாவ. ஹிரண்யன் ஹோலிகாவை கூப்பிட்டு அவள் மடியில் பிரகலாதனை உட்கார வச்சு சுற்றி தீ மூட்டி விட்டுறான். ஆனால் இவன் பிரகலாதன் என்ன பண்ணுறான், ஸ்ரீமன் நாராயணன் பேரே சொல்லிகிட்ருக்கான். அந்த நெருப்பு அவனை எதுவுமே பண்ணலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஹோலிகா அந்த நெருப்பில் மாண்டு போயிடுறான். இந்த ஹோலிகா இறந்த தினத்தை தான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹோலினா கலர் அடித்து விளையாடுவாங்களே? ஆமாப்பா, அந்த கலர் அடித்து கொண்டாடுறாங்கல்ல அதுதான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டை விட வட இந்தியாவில் இதை அதிகமாக கொண்டாடுவாங்க. இப்படி எல்லா முயற்சியும் தோற்று போனவுடனே ஹிரண்யனுக்கு ஒரே கோபமாக வருது. என்ன பண்ணுறது தெரியலன்னு யோசிக்கிறான். இனிமேல் நம்மளே நேரடியாக போய் பிரகலாதனை கொல்ல முயற்சி பண்ணணும்னு முடிவெடுக்கிறான். ஹிரண்யன் நேராக பிரகலாதங்கிட்ட போகிறான். உடனே ஆவேசமாக கேட்குறான், நீ வணங்குற கடவுள் திருமால் எங்கே இருக்கிறாரு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரகலாதன் சொல்கிறான், ஸ்ரீமன் நாராயணன் எங்கேயும் இருப்பார், தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எல்லா இடத்துலையும் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறாருன்னு பிரகலாதன் ஹிரண்யன்கிட்ட சொல்கிறான். உடனே ஹிரண்யன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தூணை காட்டி, இந்த தூணில் உன் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறான்.
அதுக்கு பிரகலாதன் இருக்கார்ப்பா, கண்டிப்பா இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருல, இந்த தூணிலையும் இருக்கிறாரு. நீங்க வேணா உடைச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்றான். அதுல இருந்து கண்டிப்பா கடவுள் வருவாரு அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். உடனே இரண்யன் தன் முழு பலத்தையும் காட்டி தன் கையில இருக்க கதையால எதிரே இருக்கிற தூணை அடிச்சு நொறுக்கிறான். அந்த தூணிலிருந்து ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தை பார்க்கவே முடியல, ஏன்னா வித்தியாசமா இருக்கு. மனித உடம்பா இருக்கு, தலை பெரிய சிங்க தலையா இருக்கு, கூரிய நகம், ரெண்டு கையிலும் கூரிய நகங்கள் இருக்குது. பார்க்கவே பயமா இருக்கு. இந்த பிரம்மாண்டமான நரசிம்ம உருவத்தை பார்த்து ஹிரண்யன் திகைச்சு போய் நிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பலமா சண்டை போடுறாங்க. ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட யாருனா ஜெயிக்க முடியுமா? அதுவும் ஹிரண்யன் அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த இந்த உருவமாச்சே. ஹிரண்யனால எதுவுமே செய்ய முடியல. ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றாரு? இந்த நரசிம்மர் அவனை அப்படியே தர தரன் தன் கூறிய நகங்களால இழுத்துட்டு வந்து நிலை வாயில் படியில வச்சுக்கிறார். வாசப்படி இருக்குல்ல, உள்ளேயும் போகாம வெளியிலையும் போகாம அந்த வாசப்படியில தான் உட்கார்ந்த நிலையில, உட்கார்ந்த மாதிரி பாதி உட்கார்ந்து அமர்ந்த நிலையில வச்சுக்கிட்டு தன் மடி மேல இரண்யனை கிடத்தி சந்தியா வேளையில, இரவும் அல்லாது பகலும் இல்லாத சந்தியா வேளையில அவனு கூறிய நகத்தால இரண்யன் வயிற்றை கிழிச்சு அந்த குடலை உருவி அப்படியே மாலையா போட்டுக்கிறார் கழுத்துல. இரண்யன் ஏன் கூறிய நகங்களால் கொல்லப்பட்டானா? அவன் வாங்கின்னு வந்த வரத்துல உயிருள்ள பொருளாலேயோ இல்ல உயிரற்ற பொருளாலேயோ தனக்கு மரணம் நேரக்கூடாது, அதனாலதான் கூறிய நகத்தால அவனுக்கு மரணம் நேர்ந்தது. அதே மாதிரி இரண்யனை ஏன் தன் மடியில வச்சாருன்னா, விண்ணிலையும் மரணம் வரக்கூடாது, மண்ணிலையும் மரணம் வரக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கியிருந்தான் இல்லையா, அதாலதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இரண்யனை கொன்ற பிறகு கூட நரசிம்மருடைய சீற்றம் குறையவே இல்லை. சிவபெருமான் உட்பட எல்லாரும் வந்து அவரை சமாதானப்படுத்துறாங்க. அப்பவும் அவருக்கு கோபம் தனியவே இல்லை. பிரகலாதன் என்ன பண்றானா, ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே நரசிம்மர் கிட்ட போய் அப்படியே நரசிம்மரை கட்டி பிடிச்சிக்கிறான். நரசிம்மருக்கு பிரகலாதனுடைய அன்பையும் பக்தியும் பார்த்து அப்படியே அவர் கோபம் தணிஞ்சு அப்படியே நெகிழ்ந்து போயிடுறாரு. இந்த கொடிய அசுரன் இரண்யகசிபு என்ற இரண்யனை வதம் பண்ணுறதுக்காக திருமால் எடுத்த இந்த அவதாரம்தான் நரசிம்ம அவதாரம். இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சாமி எல்லாத்தையும் இருக்கிறாங்க. ஆமா, கடவுள் எங்கும் இருக்கிறாரு. நமக்கு உண்மையான அன்பு இருந்தா நமக்கு வர்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் நம்மளை காப்பாற்றுவார். அப்பா கதை பயங்கரமா இருந்துச்சா? அப்ப அடுத்தது எனக்கு தெரியும், அடுத்தது வாமன அவதாரம். மீண்டும் சந்திப்போம்.